வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது ஒரு அற்புதமான பழத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். வைட்டமின் சி சத்துக்கள் அதிகம் இருக்கிறதாம் இப்பழத்தில். நார்ச்சத்து, பொட்டாசியம், பீட்டா, பொட்டாசியம் சத்துக்கள் இதில் அதிகம் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பழம் என்னவென்பதை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு இந்த பழத்தை கொடுத்தால் குழந்தை பேறு நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பழம் என்னதான் என்று பார்த்தால் செவ்வாழை பழம்தான். செவ்வாழை பழத்தில் அவ்வளவு அதிக நற்குணங்கள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். குழந்தை பேறு தரக்கூடிய ஒரு அற்புதமான கனி இச்செவ்வாழை பழம் என்று தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இளமையை தக்க வைக்கக்கூடிய தன்மை கொண்டதும் இப்பழம்தான். இந்த பழத்தை சாப்பிடுவதால் உடலுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கிறது. வைட்டமின் சி சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்கிறது. இரும்பு சத்து, நார்ச்சத்து, பொட்டாசியம் என்று சொல்லி கொண்டே போகலாம். இப்பழத்தில் அளவற்ற சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. அதனால் இப்பழத்தை நாம் உண்டு வந்தால் சிறுநீரகத்தில் கல்கள் இருப்பவர்களுக்கும் சரியாகிவிடும். கல்கள் சேருவதை தடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த பழம். அது மட்டும் அல்லாமல் இதய நோய்களை நெருங்கவே விடுவதில்லையாம். தினமும் 100 கிராம் அளவிற்கு செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தால் வயதான காலத்தில் கண் பிரச்சனைகள் ஏற்படவே ஏற்படாது என்று தெரிவிக்கிறார்கள் நம் முன்னோர்கள். பெண்களுக்கு கருப்பை பலப்படுத்தக்கூடிய தன்மை இந்த செவ்வாழை பழத்திற்கு அதிகமாகவே உண்டு. இதில் ஆன்டி ஆக்சிஜன்கள், வைட்டமின் பிசி கருவுறுதலில் விகிதத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக மிக முக்கியமான கருமுட்டை சிதையாமல் பாதுகாப்பது இந்த செவ்வாழை பழத்தால் தான். குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் தினமும் ஒரு செவ்வாழை பழத்தை வாங்கி சாப்பிட்டு வந்தால் 40 நாட்களில் கரு தரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று நம் முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள். தினமும் 2 செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தால் ஆண்களுக்கான பிரச்சனைகள் நீங்கிவிடும் என்று முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கிறார்கள். இப்பழத்தை உண்டு வந்தால் பக்கவாதம் வராமல் தடுக்க முடியும் என்றும், அதிக இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வரலாம் என்றும் தெரிவிக்கிறார்கள். தோல் பிரச்சனை உள்ளவர்கள் இதை சாப்பிட்டு வரும் பொழுது அவர்களுக்கு 1 வாரத்தில் நிவாரணம் கிடைத்துவிடும் என்றும் தெரிவிக்கிறார்கள். அதிலும் நகத்தில் ஏற்படும் புள்ளி கோளாறுகளை நீக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. நகத்தில் ஏற்படும் இரத்த சோகையால் ஏற்படக்கூடிய புள்ளிகளை குணப்படுத்தும் ஒரு அற்புத பழம் என்றே இதை நாம் சொல்லலாம். இந்த பழங்கள் கல்லீரல், இதயம், குடல், நுரையீரல் என முக்கிய உறுப்புகளுக்கு இயக்கத்தை தூண்டுகோலாக இருக்கிறது செவ்வாழை பழம். மாலைக்கண் நோய் உள்ளவர்கள் இப்பழத்தை சாப்பிட்டால் அவர்களுக்கு கண் பார்வை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றதாக தெரிவிக்கிறார்கள். இந்த பழத்தை சாப்பிட்டால் கண் பார்வை கூர்மையாகிவிடும் என்றும் தெரிவிக்கிறார்கள். கண்ணில் நீர் வடிதல், கண்ணில் எரிச்சல், கண்ணில் பாதிப்புகள் உள்ளவர்கள், அதிக கண்ணுக்கு அதிக வேலை தருபவர்கள் என எந்த பாதிப்புகள் இருந்தாலும் செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வரும்பொழுது அது குணமாகிவிடுகிறது. அல்லது இந்த பழத்தை துண்டு செய்து கண்ணின் மேல் சிறிது நேரம் வைத்தால் கண்ணில் உள்ள எரிச்சல்கள் குறையக்கூடியதாகவும் இருக்கிறது. கண்ணில் நீர் வழிதல் உடனே நின்றுவிடக்கூடியதாகவும் இருக்கிறது. செவ்வாழை பழத்தை சரியாக காலை 6 மணி அப்படி அல்ல அப்படி என்றால், ஒருவேளை இந்த நேரத்தில் நம்மால் முடியவில்லை என்றால் பகல் 11 மணிக்கு சாப்பிடலாம், அல்லது மாலை 4 மணிக்கு சாப்பிடலாம். என்ன காரணம் என்றால், சாப்பிட்ட உடனே செவ்வாழையை சாப்பிடக்கூடாது. உணவு உண்டு உடனே நாம் இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிடும் பொழுது மந்தமாக உணர்வதுடன் இதனுடைய முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். இது செவ்வாழைக்கு மட்டுமல்ல, மற்ற எல்லா பழங்களுக்கும் பொருந்தக்கூடியதாகவே இருக்கிறது. இன்று செவ்வாழையின் மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். செவ்வாழை என்பது குழந்தை பேறு தரக்கூடிய ஒரு அற்புதமான பழம் என்பதை பற்றியும், இப்பழம் ஆண்களுக்கும் உகந்தது, பெண்களுக்கும் உகந்தது அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம். இப்பழத்தில் உள்ள சத்துக்களை தெரிந்து கொண்டோம். இனிமேல் தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிட்டு பழகி வாருங்கள். உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவே இருக்கிறது. இன்று நாம் இந்த பதிவில் கல்லீரல், இதயம், குடல், நுரையீரல், இதயம், குடல், அது மட்டுமல்லாமல் பக்கவாதம், கண்ணுக்கு தேவையான சத்துக்கள்,
குழந்தை பேரு, அப்படி எல்லா சத்துக்கள் நிறைந்த செவ்வாழையை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.